कौसल्या सुप्रजा राम पूर्वा संध्या प्रवर्तते उत्तिष्ठ नरशार्दूले कर्तव्यं दैवमान्हिकं स्नात्वा कृदोतकं वीरं जयपतुः परमं जपं कृतान्हिकं महावीर्यं विश्वामित्रं तबोधनं अभिवाद्याभिसंहृष्टं गमनायाभितस्ततुः तौ प्रयातौ महावीर्यौ दिव्यां त्रिपथगां नदीं तत्राश्रमपदं पुण्यं ऋषीणाम् अग्रतेजसां बहुवर्षसहस्राणि तप्यतां परमं तपः। श्रीपतियाने परमकरुणामूर्तियान भगवाने அன்போட நாம் உபச்சாரம் பண்ணக்கூடிய செயல்களுக்கு பக்தி அப்படின்னு பெயர். பொதுவாக நாம் செயல்களை செஞ்சால் அதுக்கு கர்மான்னு பெயர். அதில் எப்போ அன்பு சேர்றதோ அது பக்தி ஆகிறது. கணபதி ஹோமம் பண்ணுறோம், சுதர்சன ஹோமம் பண்ணுறோம், இவைகளெல்லாம் கர்மா அப்படின்னு தான் சொல்கிறோம். நாம் நம்ம மாத்திரம் ஒரு ஜபம் பண்ணினோம், ஒரு பூஜை ஹோமம் பண்ணினோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஒரு பலன் உண்டு. அந்த சாண்டிங் இருக்கணும், அந்த மந்திரங்கள், அந்த மந்திரங்களுக்கு ஒரு பலன் உண்டு. இந்த மந்திரங்கள் தெரியாமல், அந்த மந்திரங்களை சரியாக நாம் உச்சரிக்காமல், அந்த முறைகள் தெரியாமல் நாம் பண்ணும்போது அதில் ஒரு தவறுதல்கள் ஏற்பட்டதுன்னா அந்த தவறுதல்களுக்கும் நாம் தான் பொறுப்பு. இதுதான் கர்மாவில் உள்ள ஒரு நிர்பந்தம். பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது இதில் என்னென்ன தவறுதல்கள் ஏற்படுறதோ, மந்திரஹீனம், கிரியாஹீனம், பக்திஹீனம், என்னென்ன தவறுதல்கள் ஏற்படுறதோ அந்த தவறுதல்களெல்லாம் சரி பண்ணி அதை பூர்ணத்துவமாக்கி நமக்கு பரமானுகிரகம் பண்ணுறது பகவானுடைய ஒரு கருணை. அந்த கருணையை எதிர்பார்க்கக்கூடிய அந்த மனோபாவத்துக்கு பக்தி அப்படின்னு பெயர். பொதுவாக சொல்லணும்னா அன்பு கலந்த செயலுக்கு பக்தின்னு பெயர். ஒரு ஹோமம் பண்ணுறோம், கணபதி ஹோமம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. கொழக்கட்டையோ அருகம்பில்லோ அல்லது அஷ்டத்ரவியமோ நெல் பொறியோ வாழைப்பழமோ கரும்போ எப்படி எதை வேணாலும் எடுத்துக்கோங்க. இதை நாம் பண்ணும்போது கங்கணபத ஏ ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி ஹோமம் பண்ணுறோம். இதே நம்மாத்தில் பிள்ளையார் சதுர்த்தி அப்படின்னு வந்தால் கங்கணபதையே நமஹா அப்படின்னு அதே அருகம்பில்ல போடுறோம். ஹோமகுண்டத்தில் போகிடும்போது கங்கணபதையே ஸ்வாஹா அப்படின்னு சொல்லி போடுறோம். நம்ம பிள்ளையார்கிட்ட போடும்போது கங்கணபதையே நமஹா அப்படின்னு சொல்லி போடுறோம். அதை கர்மா அப்படின்னு சொல்கிறோம், இதை பக்தின்னு சொல்கிறோம். செயல் ஒன்று தானே, எப்படி அது கர்மாவாகும் இது பக்தியாகும்? அந்த அங்கே ஹோமகுண்டத்தில் போடுறோம், இங்கே பிள்ளையார்கிட்ட போடுறோம், அதுதான் வித்தியாசம். எப்படி இது பக்தியாகும் அப்படின்னா, அந்த ஹோமகுண்டத்தில் நாம் போடும்போது நம்மளுடைய மனோபாவம் எப்படி இருக்குன்னா ஒரு மதிப்போடு இருக்கும், ஒரு மரியாதை இருக்கும், அங்கே ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கும், அங்கே அப்படி தான் இருக்கும். இந்த பிள்ளையார்கிட்ட போடும்போது எப்படி இருக்கும்? நம்ம பிள்ளையார் அப்படின்னு தோணும். அந்த பிள்ளையாரை பார்த்தாலே நம்ம பிள்ளையார், இந்த எண்ணம் இருக்கு பாருங்கோ, இதுதான் பக்தின்னு பேர். மணிவாசகர் புரிகிற மாதிரி ஈஸியாக சொல்கிறார். என்னானை என்னப்பன் என்பார்க்கு இன்னமுதை அண்ணாமலை யானை பாடுதுங்கண்ணம்மானாய். என்னானை என்னப்பன் என்பார்க்கு இன்னமுதை, இது என் சுவாமி, என் பகவான் அப்படின்னு யார் நினைக்கிறார்களோ அவர்களுக்கு இன்னமுதா இருக்கானாம் பகவான், கையில் அமிர்தமாக இருக்கானாம். அப்பேற்பட்ட அண்ணாமலையானை பாடுகின்றேன் அப்படிங்கிறார். இதை பக்தி, நம் சுவாமி, நம்ம அப்பா, நம்மை, இதனுடைய அடிப்படையில் தான் பக்தி மார்க்கம் அப்படிங்கிறது ஏற்படுறது. கார்த்தால் எழுந்துக்கிறதுலேருந்து ராத்திரி தூங்குகிற பிறந்தும் நீங்கள் என்ன காரியம் பண்ணினாலும் அந்த பாகவதாளுடைய சம்பிரதாயத்தில் பார்த்தேன்னா இதுதான் அடிப்படை. சுவாமியை கார்த்தால் எழுப்புறது பிரபோதனம்னு பேர். சுவாமியை ராத்திரி தூங்க வைக்கிறதுக்கு டோலோத்சவம்னு பேர். இதான் இதுக்குள்ளே எல்லாம் அடக்கம், உபச்சாரம் உபச்சாரம் என்னென்ன உண்டோ எல்லாம் அதுக்குள்ளே வந்துடும். இது வந்து எல்லா சம்பிரதாயத்திலையும் இருக்குது. ஆதேச
ஹிமாச்சலம் பரியந்தம் நாம் பார்த்தோம்னா சம்பிரதாயங்கள்னு இருக்குது. ஆதிசங்கரனுடைய சம்பிரதாயம், ராமானுஜர சம்பிரதாயம், மத்வாச்சாரியால் சம்பிரதாயம், இது நம்ம தென்னிந்தியாவில். வட இந்தியாவில் போனோம்னா அது மாதிரி மூணு பேர் இருக்கா, கவனித்து கேட்கணும். அதை வட இந்தியாவில் யாரெல்லாம் இருக்கா அப்படின்னு சொன்னால், ராமானந்தர்னு ஒருத்தர், அவருடைய சம்பிரதாயம், அம்மா கபீர்தாசர் இவெல்லாம் அந்த சம்பிரதாயத்தில் வரவா. வல்லபாச்சாரியார்னு ஒருத்தர் இருக்கார், அவருடைய சம்பிரதாயம். சைத்தன்ய மகாபிரபுன்னு ஒருத்தர், அவருடைய சம்பிரதாயம். இப்போ நார்த் இந்தியா முழுக்க போனோம்னா இந்த மூணு சம்பிரதாயத்துக்குள்ளே தான் வருவாவா. இந்த மகாராஷ்டிரா சந்துக்கள் எல்லாமே இதுக்குள்ளே தான் வருவா. நம்ம ஆச்சாரியால் இதுலேயும் சேருவா. ஞானான இவர் எடுத்துட்டோம்னா, நம்ம ஞானேஸ்வரர்லாம் எடுத்துட்டோம்னா, நம்ம ஆச்சாரியால் சம்பிரதாயத்தில் சேர்றவா, ஆதிசங்கரருடைய சம்பிரதாயத்தில் சேர்றவா. இப்படி ஒரு சம்பிரதாயம். இதில் உள்ள பாகவதால் யார் எடுத்துட்டாலும் இந்த பத்தி இருக்கும், இந்த வழிபாட்டு முறையில் இந்த பத்தி இருக்கும். இதை விட ஆச்சரியம் ரொம்ப பேருக்கு புரியாது. இந்த பஜனை சம்பிரதாயத்தில் தான் அது இருக்குன்னு நினச்சிட்டுருக்கோம். பஜனை சம்பிரதாயம் எப்போ வந்தது? இந்த பஜனைன்னு இப்போ எல்லா இடத்துலையும் அமக்களை படுறதே, ராதா கல்யாணம், சீதா கல்யாணம், எத்தனை எங்கே பார்த்தாலும் பண்ணுறாளே, பார்வதி கல்யாணம், வள்ளி கல்யாணம்னு அஷ்டபதி எல்லாம் பாடி, குதித்து கீர்த்தனங்கள்லாம் பாடி. இதை யார் கொண்டு வந்தா அப்படின்னா, மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் தான். மருதாநல்லூர் சத்குரு சுவாமிகள் தான் இதுக்கு ஒரு பத்தியை போட்டது. ஒரு சுமார் 150 வருஷம் முன்னாடி இது எப்படியெல்லாம் பாடணும் அப்படிங்கிறத இது ஒரு சம்பிரதாயமாக கொண்டு வந்தது. அதுக்கு முன்னாடி இது பழக்கத்தில் இல்லைன்னு நினச்சிட வேண்டாம், அதுக்காக சொல்ல வந்தேன். ரொம்ப பேர் என்ன நினச்சிட்டுருக்கா, இதெல்லாம் நார்த் இந்தியாவிலேருந்து வந்தது அப்படின்னு. இல்லை, இது தமிழ்நாட்டிலேயே உண்டுங்கிறதுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். இந்த மார்கழி மாதத்தில் நாம் என்ன பாடுவோம் பிரதானமாக தமிழில்? திருப்பாவை திருவம்பாவை அப்படின்னு பாடுவோம். திருப்பாவை அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும், ஆண்டாளோடது. இந்த திருவம்பாவைங்கிற வார்த்தை தான் தெரியுமே தவிர அதில் என்ன சொல்லியிருக்குன்னு தெரியாது பெரும்பாலாக உள்ளவாளுக்கு. அதில் ஒரு பாட்டு பாடுறேன். இன்னிசை வீணையர் யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால் தொழுகையர் அழுகையர் துவல்கையர் ஒரு பால் சென்னியில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால் திருப்பெருந்துரை ஊரை சிவபெருமானே என்னையும் மாட்கொண்டு இன்னருள் செய்த என்னையும் மாட்கொண்டு இன்னருள் செய்த எம்பிரானே பள்ளி எழுந்தருளாயே. இது என்ன? எம்பெருமானே பள்ளி எழுந்தருளாயே, இது பிரபோதனம் இல்லாமல் என்ன? காலங்காலத்தால் 1700 வருஷம் முன்னாடி இது பாடப்பெற்றது. எப்படி அந்த சுவாமியை எழுப்புறார்களாம் அதை வர்ணிக்கிறார். இன்னி செய்வீனையர், இன்றைக்கும் ஸ்ரீரங்கத்தில் போனால் காலத்தால் திருப்பள்ளி எழுச்சி பார்த்தவாளுக்கு தெரியும். அந்த வீணை ரங்கராஜன் அவள் இப்போதைக்கு அவள் அந்த குடும்பம், அந்த வீணை வாசிக்கிறதுக்குன்னே ஒரு குடும்பம் அவள் வாசிப்பா. இன்னி செய்வீனையர் யாழினர், வீணை வேற யாழ் வேற. அந்த அந்த கை வைக்கிற அந்த பள்ளம் இருக்கும் வீணையில், பள்ளமே இல்லாமல் வயலின் மாதிரி இருக்கும் யாழுங்கிறது. யாழினர் ஒரு பால் இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஒரு பால். இதுக்கு யார் தமிழ் அர்த்தம் சொல்ல முடியும்? தமிழ் வேற, சிவன் வேற, ஹிந்து மத சம்ஸ்கிருதம் வேற, சிவன் வேற, ஹிந்து மதம் வேற அப்படின்னு சொல்கிறானோனோ ஃப்ராடு பசங்க. அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இருக்கொடுத்தோத் இருக்கொடுனா இருக்கு, ருக்குன்னா ருக்வேதம்னு அர்த்தம். முதல்ல யார் வேதம் ஆரம்பித்தாலும் அக்னிமீலே புரோஹிதம் யஜ்ஞஸ்ய தேவமிருத்யுஜம் ஹோதாஹாரம் ரத்னதாதமம் அப்படின்னு ருக்வேதத்தில் தான் ஆரம்பிக்கணும். ருக்வேதம் யஜுர்வேதம் சமவேதம் தான் ஆரம்பிக்கிறதே, ருக்வேதம் தானே. இரு கொடுத்தோ தீரம் இயம்பினர் ஒரு பால் துண்ணிய பிணை மலர் கையினர் ஒரு பால்
ஒருத்தர் வீணை வாசிக்கிறா, ஒருத்தர் யாழ் வாசிக்கிறா, ஒருத்தர் வேதம் சொல்லின்னு இருக்கா, இன்னும் சில பேர் புஷ்பங்களை பெரிச்சுன்னு வந்து தொடுத்துன்னு இருக்கா, இன்னும் சில பேர் தொழுகையர், இதெல்லாம் எதுவுமே அவளுக்கு தெரியாது, இப்படி வச்சுன்னு இருக்கா. இன்னும் சில பேருக்கு பக்தி பரவசத்தினால அந்த சுவாமியை பார்க்க போகிறோம், இந்த குருவாயூரில் அந்த நட திறக்கிறதுக்கு முன்னாடி கத்துவா பார்த்தெல்லாம் நாராயண 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 அப்படின்பா பாருங்க. அது மாதிரி கண்ணீர் விட்டுண்டு தொழுகையர் அழுகையர், கண்ணீர் விட்டுன்னு அழறாளாம். எங்கே நம்ம உள்ளூரில் உள்ள சிவங்கோவில் அப்படி இருந்தா பக்தியோட துவல்கையர் ஒரு பால் சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பால். பொதுவாக பகவானுக்கு இப்படி தான் பண்ணணும், குருவுக்கு தான் இப்படி நமஸ்காரம் பண்ணணும். சம்பிரதாயத்தில் சில பழக்கங்கள்லாம் உண்டு. இது இவர் மேலே சொல்கிறார், இவருக்கு குருவோனும் அதனால தலையில் வச்சுன்னு சொல்கிறார். சென்னையில் அஞ்சலி கூப்பினர் ஒரு பார் திருப்பெருந்தூரை ஊரை சிவபெருமானே, திருப்பெருந்தறையில் உள்ள சிவபெருமானே, இப்படி இத்தனை பேர் உங்கள்கிட்ட பக்தி பண்ணுறாளே, இதில் ஒன்று கூட எனக்கு பண்ண தெரியாதே பிரபு, நான் உன்னை தினப்படி ஒழுங்காக பூஜை பண்ணலையே, ஒரு அபிஷேகம் பண்ணலையே, ஒரு ஸ்தோத்திரம் பண்ணலையே, இப்படி எங்கிட்ட ஒரு கருணையா உனக்கு, என்னையும் ஆட்கொண்டு இன்னருள் செய்த மணிவாச்சகர் சொல்லுவார், நாயை தூக்கி பல்லாக்களை வச்சா மாதிரியும்பர். மணிவாச்சகருக்கு பகவான் பண்ண கிருபையை சொல்லும்போது திரும்ப 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 பகவான் எப்படி கிருபை பண்ணினான் எப்படி கிருபை பண்ணினான் அப்படிங்கிறத, ஒரு நாயை தூக்கி பல்லாக்களை வச்சுன்னு போனால் எப்படியோ அது மாதிரி எனக்கு பகவான் பண்ண கிருபையும்பர், நான் ஒரு நாய் மாதிரியும்பர். இன்னருள் செய்த எம் பெயரானே பள்ளி எழுந்தருளாயே. இப்போ என்ன சா தீட்சிதர் ராமாயணம் தானே சொல்ல வந்தார், இப்போ என்ன திருவம்பாவையை சொல்கிறாரேன்னு கேட்கலாம். சம்பந்தம் இருக்கிறதுனால தான் அந்த விஷயத்தை பேசுகிறேன். இப்படி ஒரு கான்செப்டை காமிச்சதே விஸ்வாமித்திரர் தான், அதுக்காக தான் சொல்ல வந்தேன். இப்படி பகவானை தூங்க பண்ணணும், பகவானை எழுப்பணும் அப்படிங்கிறத உலகத்துக்கு காண்பித்த முதல் பாகவதர் விஸ்வாமித்திரர் தான். தசரதன் பசூனு சத்தமாபியம் திரிநசயனே அனுச்சிதே சகோஷிதாபியம் குசிக சுதவச்சோனு லாலிதாபியம் சுகமிவசா க்ஷணமிவசா விபவோ விபாவரீச்சா. பகவான் அப்படியே தூங்க பண்ணுறாள், ஆச்சரியமா எழுப்புறதே பூபால தேசாட்சி தேவ காந்தாரி சுபமலகரி வசந்த முக ராக பிருந்தம், இன்னென்ன ராகத்தில் கார்த்தால பாடணுங்கிறார். நம்ம தரங்கம் பண்ணின நாராயண தீர்த்தால் பூபால தேசாட்சி தேவ காந்தாரி சுபமலகரி வசந்த, இதெல்லாம் கார்த்தால பாட வேண்டிய ராகங்கள். அதில் பிரதானம் பூபாலம் கௌசல்யா சுப்ரஜாராமா. இன்னைக்கு என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கோ, எத்தனையோ லட்ச வருஷம் முன்னாடி பண்ணினார் இந்த விஸ்வாமித்திரர். இன்னைக்கு உலகத்தில் உள்ள பெருமாள் கோவில் திருப்பதி உள்பட காலங்காலத்தால் ஆரம்பம் என்ன, கௌசல்யா சுப்ரஜாராமா பூர்வா சந்தியா பிரவர்த்ததே, அதுக்கு அடுத்துதான் உத்திஷ்டோ உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருடத்வஜா, கிருஷ்ணாவதாரம் அப்புறம்தான், இது கிருஷ்ணாவதார சுப்ரபாதம். இது அதில் ஒரு விசேஷம் சொல்கிறேன், ராமாவதாரத்துக்கு பள்ளி எழுச்சி தனி சுப்ரபாதம் தனி, கிருஷ்ணாவதாரத்துக்கு சுப்ரபாதம் தனி, ராமாவதாரத்துக்கு கௌசல்யா சுப்ரஜா ராமா, கிருஷ்ணாவதாரத்துக்கு உத்திஷ்டோத்திஷ்ட கோவிந்தா, இந்த ரெண்டு பேருக்கு சேர்த்து ஒரு சுப்ரபாதம் இருக்கு, யாருக்கா தெரியுமா, ஹே ராம ஹே கிருஷ்ண இக சமுத்திஷ்டா, ஹே ராம ஹே கிருஷ்ண ஹே ஜகத்ரய குரு ஹே புண்டரீகாட்சரக்ஷணிஜபக்ஷம், ஹே ராம ஹே கிருஷ்ண இக சமுத்திஷ்டா. நாராயண தீர்த்தாலோடது இதை எப்போ பண்ணுறாருனார், மதுரா புரிக்கு அக்குரூரர் வந்து ஐஷன் போகிறாரோனோ, ராமனையும் பலராமனையும் தேரில் போகிறதே அவள் யமுனை கிட்ட வரத்தே தூங்கி போயிடுறாவா, கார்த்தால 3 மணிக்கே கிளம்பினத்துனால
அவர் ரெண்டு பேரையும் எழுப்புறார் நாராயண தீர்த்தர். ஒரே வார்த்தையில் ரெண்டு பேருக்கு சுப்பிரபாதம் மாதிரி, ஹே ராம ஹே கிருஷ்ண இகசமுத்திஷ்டா, ஹே ராம ஹே கிருஷ்ண, ஹே ஜகத்ரய குரோ ஹே புண்டரீகாட்சரக்ஷ நிஜபக்ஷம், ஹே ராம ஹே கிருஷ்ண இகசமுத்திஷ்டா, இப்படி எல்லாருக்கும் வழிகாட்டியாக இருந்து பகவானை எழுப்பதால் உத்திஷ்ட நரசார்தூல கர்த்தவ்யம் தெய்வ மாண்ணிகம். உத்திஷ்டா நரசார்தூலா, நீ மனுஷியனாக இருக்கிறதுனால சொல்கிறேன். காலங்காலத்தால் தூங்குறதே எழுப்புறத்தை எழுப்புறத்தே வர கோபத்தை தவிர எதுவுமே அதை விட பெருசே கிடையாது. ஆத்திரமும் கோபமாக வரும் நிஜமாகவே எல்லாருக்குமே. ஏன்னா இந்த இந்த இப்போ டிவி வந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அது பதினெட்டு 11 மணி 12 மணி 1 மணி 2 மணி பிறந்தம் படுத்துன்னு தூங்கிட்டு அதுக்கப்புறம் பிறண்டு படுத்துன்னுட்டு அதுக்கப்புறம் 3 மணிக்கு தான் தூங்கவே ஆரம்பிப்பா கவனிச்சிடலாம். அதுவும் 5:30 6 மணிலாம் சரியான தூக்கமாக இருக்கும். இந்த டிவி வராத காலத்துக்கு முன்னாடியே இந்த 5:30 6 மணி 4 மணிக்கெல்லாம் நன்னா தூக்கம் வரும். அமைதியாக இருக்கிற சமயமா அந்த சமயத்தில் போய் நாம் எழுப்பினோம்னா ஆத்திரமும் கோபமுமாக தான் வரும் யாருக்காக இருந்தாலுமே. நான் வந்து உன்னை எழுப்புறேன் அப்படின்னு நீ நினைக்காத 2-3 காரணம். ஒரு காரணம், கார்த்தால 4 மணிக்கு மேலே உள்ள அந்த 6 மணி பிறந்த உள்ள சமயத்துக்கு பிராம்ம முகூர்த்தம்னு பேர். அந்த பிராம்ம முகூர்த்தம் அப்படிங்கிற சமயம் இருக்கு பாருங்க, அசாத்தியமான சமயம். நீங்கள் நெட்டில் போய் பாருங்கள், கார்த்தால் இந்த 5:30 to 6 மணிக்குள்ளே ஒர்க் பண்ணுறதுக்கு என்னென்ன ஃபிசிக்கலாக நம்ம உடம்புல என்ன சேஞ்ச் ஆகுது என்னென்ன விசேஷங்கிறத முழுக்க விவரமாக போட்டிருப்பா. இல்லை நான் நினச்சிப்பேன் இதெல்லாம் இப்போ என்ன ரிசர்ச்சில் மைண்டில் அந்த நியூட்ரான் கனெக்டிவிட்டி இருக்குது பாருங்கோ. மைண்டில் ஒரு விஷயத்தை நாம் நினைக்கிறோம், நினச்ச உடனே அது இன்னொன்னோட போய் சம்மந்தம் ஆகணும். அது அப்போ தான் எனக்கு ஞாபகத்து, ஒரு சப்ஜெக்ட் ஞாபகம் இருக்குது, அது சம்மந்தப்பட்ட சப்ஜெக்டெல்லாம் எனக்கு கனெக்ட் ஆகணும். அதுக்கு நியூட்ரான் கனெக்டிவிட்டின்னு பேர். அதெல்லாம் எனக்கு ஞாபகத்துக்கு வரலேங்கிறவாள் அந்த கார்த்தால வேலையில் அபியாசம் பண்ணினா ஈஸியாக வரும். எனக்கு தான் கார்த்தால எழுந்து படிக்கணுங்கிறது. இப்போ என்ன தெரியுமா பண்ணுறான், 3 மணி பரியந்தான் இப்போ டீயை போட்டு ஜெகு ஜெகா குடிச்சுட்டு அப்புறம் தூங்கி போயிடுறான். தூங்குற சமயம் முழுக்க படிக்கிறான், பகல் முழுக்க ஒர்க் பண்ணி உடம்பு டயர்டாக இருக்கிற சமயத்தில் நீங்கள் என்ன படித்தாலும் அது வேஸ்ட்டு, அதுக்கு எஃபெக்டே கிடையாது. கார்த்தால வேலையில் தான் படிக்கணும். நீங்கள் ராத்திரி 8:30 மணிக்கு படுத்துன்னு தூங்கிவிட்டு கார்த்தால 3 மணிக்கு எழுந்திருக்கலாம். எழுந்துன்னு படித்தேன்னா அந்த எலக்ட்ரானுடைய கனெக்டிவிட்டி அபாரமாக இருக்கும், அசாத்தியமாக அது மெமரி பவரை கிரியேட் பண்ணிக்கும். அது இந்த பிரெயினோட இயற்கை, இந்த உடம்போட அமைப்பே. நாம் தான் இப்போ தான் எல்லாம் படிச்சிருக்கோம், ரொம்ப புத்திசாலி தானே நாம். அதை நான் அதான் நினைப்பேனா, ஒன்றும் தெரியாத காலத்தில் ஒழுங்காக இருந்தால் எல்லாம் படிச்சுட்டும் நாசமாக போகிறதே ஜனங்கள் நினைப்பேனா. ஒன்றும் தெரியாத காலத்தில் ஒழுங்காக இருந்தது வாழ்க்கை முறை, இப்போ எல்லாம் தெரிஞ்சிருக்கு. இப்போ நீங்கள் நெட்டில் போய் பார்த்தீங்கன்னா நம்ம உடம்பில் நம்ம ஹார்ட்டு எப்போ சாந்தமாகிறது, கல்லீரல் எப்போ சுத்தம் பண்ணிக்கிறது, கிட்னி எப்போ இதுவாகிறது, லிவர் எப்போ இதுவாகிறது, இந்த பிபிலாம் நமக்கு எப்போ கரெக்டாகிறது, இந்த உடம்பு வந்து மசில்ஸ் எல்லாம் எப்போ வந்து நமக்கு ரிலாக்ஸ் ஆகிறது, எப்போ இது ரெஸ்ட் எடுத்துக்கிறது, என்ன மாதிரி தன்னையே ஜெனரேட் பண்ணிக்கிறதுங்கிறது முழுக்க அதில் போட்டிருக்கா. அதில் ரொம்ப முக்கியமானது நைட்டில் ரெஸ்ட் எடுக்கிறது. நைட்டில் அந்த 12 மணிலேருந்து 3 மணி இருக்கு பாருங்கோ, எந்த காரியமும் பண்ணக்கூடாது. அந்த காரியம் ரொம்ப முக்கியமான டைம், அந்த டைம் ஃபுல் ரெஸ்டில் தான் இருக்கணும். ஒன்று, கார்த்தால வேலையில் எழுந்துட்டோம்னா இத்தனை பிரயோஜனம் இருக்குது. அந்த 4 மணிலேருந்து 6 மணிக்கு பிரம்ம முகூர்த்தம்னு பேர். நான் வந்து சாதாரணமானவாளை எழுப்பலை, உன்னை எழுப்புறேன். எதுக்காக என்னால் பிரம்மமே பிராம முகூர்த்தத்தில் எழுந்திருக்கலன்னா சாதாரணமானவன் எப்படி எழுந்திருப்பான்? இது பகவானோட டயம்ங்கிறது. பகவானே எழுந்திருக்கலன்னா அதுக்காக உன்னை எழுப்புறேன். அப்போ நீ கேட்கலாம், பகவான் இதுக்கு முன்னாடி எத்தனை அவதாரம் பண்ணியிருக்கார், மத்ஸ்யகூர்ம வராகஷ்ட நாரசிம்ஹஷ்ட வாமனஹான்னு ஏதாவது ஒரு அவதாரத்தில் போய் சுப்பிரபாதம் பாடியிருக்கிறா? இங்கே மெனக்கட்டு என்னை வந்து எழுப்புறையிலே அப்படின்னு கேட்டால், நரசார் தூளை, நீ மனுஷியனாக பிறந்ததுனால. தெய்வம் தெய்வமாகவே இருந்ததுன்னா நான் வந்து தொடமாட்டேன். இனி மனுஷியனாக பிறந்ததுனால
மனிதர்களுக்குள்ள வாழ்வியலை காண்பிக்க வந்த அவதாரம் இல்லையா? அதனால தூங்கக்கூடாது. கர்த்தவ்யம் தெய்வமான்னிகம், ஆன்மீக கர்மாக்கள், தெய்வ தெய்வ காரியங்கள், ஆன்மீகமான கர்மாக்கள். கார்த்தாலேந்து ஸ்நானத்தை முடிச்சுட்டு சந்தியாவந்தனத்துலேருந்து ஆரம்பித்தா பிரம்மயஜம், தேவதா ஆராதனம், ஔபாசனம், அக்னிஹோத்திரம், வேதாத்தியனம், சாஸ்திர விசாரம், வைஸ்வதேவாதி காரியங்கள், இதெல்லாமே ஆன்மீகம்னு பேர். நித்தியமான்மீகம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தான் அந்த ரிஷிகள் எழுதியிருக்காளே தர்மசாஸ்திரம், அதை அனுசரித்து தான் ஸ்மிருதிகள்னு பேர், சட்ட நூல்கள்னு பேர். பெரும்பாலும் அடுத்துண்டா ஆன்மீகத்தை பற்றி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் விசேஷ பார்ட்டெல்லாம் அடுத்து பேசுவாவா. மொத்தம் 18 பேர் எழுதியிருக்கா இந்த ஸ்மிருதி விஷயத்தில். அதை எல்லாத்தையும் தொகுத்து வைத்தியநாத தீட்சிதர் அப்படிங்கிற ஒரு மகான் ஒரு புஸ்தகமாக போட்டிருக்கார், ஸ்மிருதி முக்தாபலம்னு பேர். ஸ்மிருதி முக்தாபலம் அப்படின்னு நம்ம மடத்தில் இன்றைக்கி அதை பிரிண்ட் போட்டிருக்கா. ரொம்ப பழைய புஸ்தகம், நம்ம காஞ்சிபுரம் மடத்தில் அதை பிரிண்ட் போட்டிருக்கா. எத்தனையோ தன்னா அப்படின்னு செலவழிக்கிறோம், அதை எடுத்து பார்க்கணும். அதை வாங்கி படித்தா தான் என்னென்ன பண்ணணும், ஒவ்வொருத்தரும் இந்த பல்லு தேய்க்கிறதுக்கு உள்பட என்ன மாதிரி குச்சி உபயோகப்படுத்தணும், எப்படி ஸ்நானம் பண்ணணும், எப்படி வஸ்திரம் கட்டிக்கணும், போஜனம் பண்ணுறது எப்படி பண்ணணும், ஆச்சமனம் பண்ணுறது எப்படி பண்ணணும், எல்லா விஷயமும் அதில் இருக்குது அத்தனையும். அதுக்கு ஆன்மீகம்னு பேர். அதை பண்ண வேண்டாமா? நம்ம செஞ்சு அது என்ன புஸ்தகத்தில் இருந்தாலும் செஞ்சு காமிச்சாதான் குழந்தைகளுக்கு புரியும். அந்த காலத்திலலாம் குழந்தைகளை பார்த்து எல்லாம் நெத்தியில் விபூதி, ருத்ராட்சம், ஏன்னா தாத்தா பூஜை பண்ணுவர், சந்தியாந்தனம் பண்ணுவர், தாத்தாவோடையே சுற்றுவான். அந்த 3 வயசில் கொண்டு ஜெயிலில் தள்ளுற வேலையெல்லாம் அந்த காலத்தில் கிடையாது. 5 வயசு 5.5 வயசுக்கு மேலே தான் ஸ்கூலே போயாகணும். அது பிறந்த ஆற்றுக்குள்ளே தான் சுற்றி ஆகணும். கூட்டு குடும்பம் வேறு. இந்த தாத்தா பாட்டி நம்ம பொம்மநாட்டி குழந்தைகளாக இருந்தால் பாட்டி பின்னாடியே தலைமை பிடிச்சின்னு சுற்றின்னு இருக்கும். ஆம்பளை குழந்தைகளாக இருந்தால் தாத்தா பின்னாடியே சுற்றும். ஏன்னால் அந்த சம்ஸ்காரமே அப்படி. பாட்டி பண்ணுறதே நமஸ்காரம் பண்ணிக்கோ, கால் அலம்பிக்கோ, யூரின் டாய்லெட் போனால் கால் அலம்பிக்கோ, தலையில் பூ வச்சுக்கோ, நெத்திட்டுக்கோ, இப்படி கையை கூப்பிச்சுக்கோ அப்படிங்கிறதெல்லாம் அந்த சுபாவங்கள்லாம் படியும். தாத்தாவோடு இருந்தால் அவர் சந்தேகம் பண்ணுறதே இவனும் ஒரு பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு கூழியை உட்காந்து இடது கையாலை வலது காயும் எடுத்து தண்ணியை கொட்டின்றமா, நெத்தி முழுக்க விழுவியாக இருக்கும், பூனலை போடணும் அழுவான் அந்த டயத்தில். அதுக்கு ஒரு பூனலை வேற போட்டு வைப்பா, அதுக்கு கள்ளப்பூனல்னு பெயர். இப்போ எல்லாரும் போட்டுருக்கிறதே கள்ளப்பூனல் தான், அது வேறு. ஒரு காலத்தில் அந்த பூனல் போடுறதுக்கு முன்னாடி உள்ள போடுற பார்த்தல பூனல், அதுக்கு கள்ளப்பூனல்னு பெயர். அதை போட்டு நிற்பான், பூனல் வேணும்னு அழுவாள், அழுது போட்டுக்கும் அந்த குழந்தைகள், எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் ஒரு அழகான வாழ்க்கை முறை, சம்ஸ்காரங்கள். அதை செஞ்சு காமிச்சாதானே அந்த சைக்கிள் கரெக்டாக போகும். இல்லைன்னா எப்படி போய் சேரும் அது? நீ செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்ல பகவான், ஸ்நாத்வா கிருதோத கௌவீரம் ஜேபது பரமம் ஜபம். ஸ்நானங்களை பண்ணிட்டு பகவான் அனுஷ்டானம் பண்ணி பரமமான ஜபமான காயத்ரின்னு அப்படின்னு சொல்லாமல் பரமம் ஜபங்கிறார். பரமம்னாலே காயத்ரி தான். காயத்ரி மந்திரத்தை, இந்த காயத்ரியிலையும் ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறேன். உபநயனாதி சம்ஸ்காரம் ஆகாமல் காயத்ரியை ஜபம் பண்ணக்கூடாது. ஜபம் பண்ணினா பைத்தியம் முடிக்கும் அடிப்படையில், பெரிய நஷ்டங்கள் வரும். ஒரு புரியற மாதிரி சொல்கிறேன் நான். ஒரு உபநயனம்ங்கிற அந்த பூனல் போடுற கல்யாணத்தில் ஒரு காலத்தில் யாரெல்லாம் கூப்பிடுவோம் நாம? நீ இப்போ ஃப்ரெண்ட் சர்க்கிள்ங்கிறத விட்டுருங்கோ. அந்த காலங்களில் கூப்பிட்றதே நம்ம இஷ்டமித்திர பந்துக்களை தான் கூப்பிடுவோம். ஒரு பிராமணா வீட்டில் நடக்கக்கூடிய அந்த ஃபங்க்ஷனுக்கு பெரும்பாலும் பிராமணர்கள் தான் இருப்பார்கள். ஜாதி அடிப்படையில் சொல்லலை, புரியறதுக்காக சொல்கிறேன். அந்த ஃபங்க்ஷனில் அந்த மாதிரி தான் இருப்பார்கள். இது மாதிரி ஒரு குடும்பத்தில் ஹாலில் உட்காண்டிருக்கும்போது எல்லாரும் சுற்றி இருக்கிறவாள்லாம் பிராமணாலாக இருக்கிறதேவே ஒரு பட்டை போத்தி, அந்த பட்டுக்குள்ளே அந்த பொண்ணு, அந்த பையனோட அப்பா அம்மா வாத்தியார் ரகசியமாக அந்த மந்திரத்தை சொல்கிறா. கொஞ்சம் கவனித்து கேட்கணும். சுற்றி இருக்கிறவா எல்லாருமே இந்த காயத்ரியை ஏற்கனவே உபதேசம் ஆனவா தான், பூடெல்லாம் போட்டவா தான். அவளை வச்சுன்னு சொல்லும்போது ஓப்பனாக சத்தம் போட்டு சொல்லலாமோனும் அப்படி சொல்லலை. உபாம்சுவா இந்த மந்திரங்களில் ஜபம் பண்ணும்போது
உபாம்சுன்னா கீழே சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அது ஒரு வகை. அப்படி இல்லாமல் உதடு மட்டும் அசையிறது ஒரு வகை. அதையும் விட விசேஷம், உதடும் அசையாமல் சொல்லது. மனநாத்து மனசுனால் சொல்கிறது, அது ரொம்ப சிரேஷ்டம். மந்திரத்துக்கு மனசுனால் சொல்கிறது ரொம்ப சிரேஷ்டம். இது அடிப்படை. இதனால் இந்த அத்தனை பேர் இருக்கிறதேவே இப்படி ஜாக்கிரதையாக அந்த மந்திரத்தை உபதேசம் பண்ணுறாளுங்கிறதுலேருந்தே அந்த காயத்ரியோட அந்த ஹேண்டில் பண்ணுற விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இந்த காயத்ரி ரெண்டு வகையாக இருக்குது, மந்திர காயத்ரின்னு ஒன்று, தந்திர காயத்ரின்னு ஒன்று. மந்திர காயத்ரினா என்ன, தந்திர காயத்ரினா என்ன அப்படின்னால், வேதங்களில் சொல்லப்பட்டதுக்கு மந்திர காயத்ரின்னு பேர், இதிகாச புராணங்களில் சொல்லப்பட்டதுக்கு தந்திர காயத்ரின்னு பொருள். பிரயச்ச பிரயச்ச.